ஹாய், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக் பஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம லூப்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த அஜெண்டா ஆஃப் அவர் வீடியோ. வாட் இஸ் லூப்? ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் லூப், அட்வான்டேஜஸ் ஆஃப் லூப், டைப்ஸ் ஆஃப் லூப், எக்ஸ்பிளேஷன்ஸ் அபவுட் லூப் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லூப். வாட் இஸ் லூப்? இட் ரிப்பீட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்டில் த கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதாவது கொடுக்கப்பட்ட லூப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது லூப்புக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் லூப். ஃப்ளோ சார்ட் ஆஃப் லூப். இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இது லூப் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இந்த லூப் கண்டிஷனல் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணும். திரும்பவும் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் திரும்பவும் கண்டிஷனல் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூவாகவே இருந்ததுன்னா கண்டிஷனல் கோடு எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பில் இருந்து கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் லூப். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற பல பொருள்களில் லூப் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் கிளாக். எப்படின்னா கிளாக்குன்றது தொடர்ந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா அந்த கிளாக்கில் பேட்டரி காலியாகாத வரைக்கும். இதில் அந்த கிளாக்கில் பேட்டரி காலியாகாத வரைக்கும் அப்படிங்கிறது தான் லூப் கண்டிஷன். கிளாக் ரன் ஆகிறதுங்கிறது லூப் ஸ்டேட்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் லூப்: வைல், டூ வைல் அண்டு ஃபார். இதில் வைல் அண்டு ஃபார் அப்படிங்கிறது என்ட்ரி கண்ட்ரோல் லூப். அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். டூ வைல் அப்படிங்கிறது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸிக்யூட் ஆகிடும். வைல் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்ஸ் எ டார்கெட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் லாங் ஆஸ் கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதாவது கொடுக்கப்பட்ட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் வைல். வைல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃப்ளோ சார்ட் ஆஃப் வைல். இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இது வைல் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப அடுத்த ஐட்ரேஷனில் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போவும் கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷனல் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் ட்ரூ ஆகிற பட்சத்தில் கண்டிஷனல் கோடு எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். வைல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஆஷ் இன்க்ளூட் எஸ்3 ஐஓட டச், ஆஷ் இன்க்ளூட் கானைஓட டச், இது ரெண்டுமே எடர் ஃபைல்ஸ். வாய்ட் மெயின். இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட் ஐ காமா என்னுங்கிற ரெண்டு இன்டிஜர் டேட்டா டைப் உள்ள வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எஃப் என்டர் த நம்பர். ஸ்கேன் எஃப்ல எண்ணுக்கு வேல்யூவை லோட் பண்ணியிருக்கேன். ஐ சீக்வல் டு 0. எண்ணுக்கு சாம்பிளுக்கு 10 டேட்டாவை வச்சுக்கலாம். வைல்ல 0 <10 கண்டிஷன் ட்ரூ. இஃப்ல 0 ≠ 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. பிரிண்ட் எஃப்ல 0 பிரிண்ட் ஆகிடும். i++ ஐயோட வேல்யூ 1 மாறிடும். 1 <10 கண்டிஷன் ட்ரூ. 1 ≠ 1 1 = 0 அப்படிங்கிறது ஃபால்ஸ். அதனால் இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ ஐயோட வேல்யூ 2 மாறிடும். 2 <10 கண்டிஷன் ட்ரூ. 2 ≠ 0 0 = 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் எஃப்ல 2 பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 0 10 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். டூ வைல். இட் இஸ் சிமிலர் டு வைல் லூப். இது வைல் லூப் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இட் செக்ஸ் இட் கண்டிஷன் அட் த பாட்டம் ஆஃப் த லூப். அதாவது பாட்டம் ஆஃப் த லூப்பில் தான் இதனோட கண்டிஷன் பார்ட் இருக்கும். இட் கேரண்டி டு எக்ஸிக்யூட் அட்லீஸ்ட் 1 time. அதாவது கண்டிஷன் தப்பாகவே இருந்தாலும் ஒரு வாட்டி கோட் எக்ஸிக்யூட் ஆகிடும். syntax: do statements, while condition. flow chart of do while. இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. டைரக்டா கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா திரும்பவும் கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். திரும்பவும் கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எப்பப்பெல்லாம் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அப்பப்பெல்லாம் கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது ப்ரோக்ராமோட ஃப்ளோ வெளியில் வந்துடும்.
டூ வைல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஆஷ் இன்க்ளூட் எஸ்டிஐயோட டச், ஆஷ் இன்க்ளூட் கானையோட டச், இரண்டும் என்டர் ஃபைல்ஸ். வாய்மென் இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்டிஜர் டைப்பில் ஐ காமா என்னன்னு ரெண்டு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எஃப்ல என்டர் த நம்பர்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் எஃப்ல என்னுக்கு வேல்யூ லோட் பண்ணியிருக்கேன். ஐ சிக்கல் ஜீரோன்னு இனிஷியஸ் பண்ணியிருக்கேன். இங்கே டூ வைல் ஸ்டார்ட் ஆகுது. இஃப்ல ஐ மாறு டூ, அதாவது ஜீரோ மாறு டூ ஈக்குவல் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது ட்ரூ. அதனால் பிரிண்ட் எஃப்ல ஜீரோங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு மாறும். இஃப்ல ஒன் மாறு டூ ஈக்குவல் ஈக்குவல் டு ஜீரோன்னு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால் இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ ஐயோட வேல்யூ டூன்னு மாறிடும். இஃப்ல டூ மாறு டூ ஈக்குவல் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ பிரிண்ட் எஃப்ல டூங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஜீரோலேருந்து என்னுக்கு கொடுக்குற வேல்யூ வரைக்கும் இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸுமே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட் ஃபார் லூப். இட் அலோஸ் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டட்லி. கோட் அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஃபார் லூப் யூஸ் ஆகுது. சின்டாக்ஸ் ஃபார் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ். இனிஷியலேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இந்த மூணு பாட்டுமே ஆப்ஷனல் தான். இது கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இன்ஃபினைட் லூப் ஃபார் செமிகொலன், செமிகொலன் அதாவது இனிஷியலேஷன் பாட்டும் இல்லை, கண்டிஷன் பாட்டும் இல்லை, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பாட்டும் இல்லை. இது ஒரு இன்ஃபினைட் லூப். இதுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்ஃபினைட் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ளோசார்ட் ஆஃப் ஃபார். இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது இனிஷியலேஷன் பார்ட், இது கண்டிஷன் செக்கிங் பார்ட். இந்த கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷன் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணும். திரும்பவும் கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷன் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் லூப் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணும். திரும்பவும் கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷன் கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஆஷ் இன்க்ளூட் எஸ்ஐயோட டச், ஆஷ் இன்க்ளூட் கானோட டச், ரெண்டுமே என்டர் ஃபைல்ஸ். வாய்ட்மேன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இன்டிஜரில் ஐகாமயன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எஃப் என்டர் த நம்பர். ஸ்கேன் எஃப்ல என்னுக்கு வேல்யூவை லோட் பண்ணுறேன். ஃபார் ஐ சிக்வல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் என், என்னுக்கு சாம்பிளுக்கு டென்னு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபார் ஐ சிக்வல் டு ஜீரோ, ஜீரோ லெஸ் தென் டென் அதான் மீனிங். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபார் லூப்பில் இனிஷியேஷன் அண்ட் கண்டிஷன் பார்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இஃப் ஜீரோ மார்ட் டூ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஜீரோ பிரிண்ட் ஆகும். இப்போ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போது ஐயோட வேல்யூ ஒன், ஒன் லெஸ் தென் டென் கண்டிஷன் ட்ரூ. இப்போது உள்ளே வரும். ஒன் மார் டூ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இப்போது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மேலே போகும். ஒவ்வொரு வாட்டியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் மேலே போகும்போது திரும்பவும் ரீஇனிஷியலைஸ் ஆகாது. இப்போது ஐயோட வேல்யூ டூ, டூ லெஸ் தென் டென் கண்டிஷன் இஸ் ட்ரூ. டூ மார் டூ கண்டிஷன் இஸ் ட்ரூ, டூங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஜீரோலேருந்து டென் வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். This is the sample output. Enter the number 10. 0-லிருந்து 10 வரைக்கும்ங்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் பஞ்சமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.